ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல். இந்த வீடியோக்கு நாங்கள் எதுக்கு தான் இவ்வளோ டேக் எடுக்கிறோமோ தெரியல. ஃபோனில் பார்த்தா 3% சார்ஜ் தான் இருக்குது. இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக முடிப்போனா கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் இந்த வீடியோவில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம குக் வித் கோமாளியில் நம்மளோட தாமு சார் வெள்ளை கலரில் ஒரு டொப்பி போட்டிருப்பாரு, மண்டை மேலே கொண்ட மாதிரி. அந்த டொப்பியில் 100 ஃபோல்ஸ் இருக்குமா? எதுக்கு இந்த தேவையில்லாமல் 100 ஃபோல்ஸ்ன்னு குறிப்பாக இருக்குன்னா, ஒரு செஃப் கிட்ட ஒரு சின்ன எக்கு கொடுத்தாலும் அந்த செஃப் வந்து 100 விதமாக அந்த எக்கை வந்து குக் பண்ணுவாங்களாம். அதனால தான் நம்ம செஃப் தாமு வந்து 100 ஃபோல்ஸ் இருக்கிற வெள்ளை கலர் டுப்பி போட்டிருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இனிமேல் குக் வித் கோமாளியில் நம்ம செஃப் தாமு பார்த்தா நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல் தான் ஞாபகம் வரணும், ஓகேவா? செகண்டு பாருங்களேன், செம்ம காமெடியான ஒரு யூனிஃபார்மு. ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி இருக்க யூனிஃபார்ம்னு யோசிக்கணும். ஏன்னா 1556 கண்டுபிடிச்ச யூனிஃபார்மு இன்னும் கூட போட்டுட்டு இருக்காங்க இந்த பாவப்பட்ட பசங்க. இந்த பாவப்பட்ட பசங்களுடைய ஸ்கூல் பேர் என்னன்னா, கிறிஸ்ட ஹாஸ்பிட்டல் போர்டிங் ஸ்கூலாம். இந்த போர்டிங் ஸ்கூலில் 1556 கண்டுபிடிச்ச யூனிஃபார்மு இப்போ கூட அதே மாடல், அதே டிசைன், அதே கலர், அதே வகை, அதே மனம், அதே சுவை மாதிரி அதே யூனிஃபார்ம் வச்சு அந்த ஸ்கூலில் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்களா. அதை அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் டிராயிங் பிக்சரை பார்த்தா இன்னும் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது, ஓகேவா? நல்ல வேலை நம்ம இந்தியாவில் இது போலலாம் ரூல்ஸ் கொண்டே வரல. நம்ம இந்தியாவில் வருஷத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று நம்ம யூனிஃபார்மை மாற்றுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டே முதல்ல கண்டுபிடிச்ச ஃபோன். வேர்ல்டே முதல்ல கண்டுபிடிச்ச ஃபோன் எவ்வளோ ரேட்டு? கிட்டத்தட்ட $10,000, ஓகேவா? இந்த வேர்ல்டே கண்டுபிடிச்ச ஃபோன் வந்து 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு சார்ஜ் போடணுமாப்பா. ஆனால் 30 நிமிஷம் தான் பேச முடியுமா? என்னது, ஃபோனை எடுத்தால் 1.5 மணி நேரம் பேசுகிற இந்த காலத்தில் 10 மணி நேரம் சார்ஜை போட்டு 30 நிமிஷம் பேசணுமா? இது இந்த காலத்தில் பாசிபிளா? இம்பாசிபிள். பட் அந்த இம்பாசிபிளையும் தாண்டி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு வரோம். நெக்ஸ்ட், த வேர்ல்டு ஃபேமஸ் குயின் விக்டோரியா பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அழகான லேடியோட காலில் தான் ஃபஸ்ட்டு பூட்ஸ் வந்துச்சு. 1840 இந்த அழகான லேடிக்கு தான் பூட்ஸ் வந்து செஞ்சு இந்த அழகான லேடி வந்து போட்டாங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்களே, அவங்களோட காலில் கூட பாருங்களேன் பூட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது கேள்விப்படேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோகமான செய்தி. நம்மளுடைய வேர்ல்டில் உணவு சோறு நம்ம ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தான் நம்ம சொல்ல முடியும். எத்தனை பேர் வந்து உணவுக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் நம்ம சோறை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இவ்வளோ உணவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்ட்டு 2019 கணக்கெடுப்படி 931 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா? கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருப்பா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தான். என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது எப்போவுமே நான் ஃபோன் பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுவோம். இந்த ஃபோன் பக்கத்தில் இருக்கிறது அப்படிய ஹேபிட் வந்து ரொம்பவே பேட் ஹேபிட். ஏன்னா ஃபோன் பக்கத்தில் வச்சா தான் நம்மளோட குக் வித் கோமாளி பார்த்துட்டே ரசித்து ருசித்து சிரிச்சிட்டு சாப்பிட முடியும். இந்த பார்த்துட்டு இருந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் ரொம்ப இவங்க குக் வித் கோமாளி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோனை எப்படியாவது யூஸ் பண்ணாமல் பேன் பண்ணணும்ட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்காரன் என்ன பண்ணால், நீங்கள் சாப்பிடாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 10% டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். நமக்கு எல்லாருக்குமே வர வர இந்த ஹேர் ஃபாலு ஒல்லி பில்லி மாதிரி ரொம்ப மெலிஞ்சிட்டே போகுது. ஏன் இந்த ஹேர் ஃபால் இவ்வளோ நடக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே கொட்டுங்க. ஹேர் ஃபால்ன்றது காமனாக உமன்ஸ் அண்ட் மென்ஸ் எல்லாருக்கும் ஹேர் ஃபால் கொட்டும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவங்களுக்கு ரொம்பவே ஹேர் ஃபால் கொட்டுமா? அப்படி ஆகுமே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஓ. என்னது இது எஸ்என்ஓ? உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே எஸ் அண்ட் நோ சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த எஸ்என்ஓ வார்த்தையை ஒரு ரெண்டு நாட்டில் சொல்லவே மாட்டாங்களா? அந்த ரெண்டு அன்னைக்கு நாடு எதுனா லாட்டின் ஆரிஷ். இந்த ரெண்டு நாட்டில் எஸ்என்ஓ வார்த்தையை யூஸே பண்ண மாட்டாங்களா? அதுக்கு பதிலாக குட் பி குட் நாட் பி யூஸ் பண்ணுவாங்களாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து புத்தர் சிலை. எல்லாருக்கும் புத்தர்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த வேர்ல்டில் ஒரு 10 பெரிய சிலைங்க இருக்கு வச்சுக்கோங்களேன், அதில் 8 நம்ம புத்தர் சிலைங்க. ஏன் நம்மளுடைய புத்தர் சிலை பாப்புலேஷன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, பிகாஸ் புத்தர்னாலே பீஸ், புத்தர்னாலே அமைதி, அமைதியின் மறு உருவம் நம்ம புத்தர்னாலேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சப்போர்ட். வெற்றிகரமாக வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டோம்.